பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை லதா வழங்கிட கேட்கலாம். லதா, போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பின்னணி பற்றியான விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் முதல் கட்ட அந்த பட்டியலானது வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது 15 பேர், புதுச்சேரியோடு சேர்த்து 15 பேர் கொண்ட அந்த பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இதில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமசிவாயம் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல திருவள்ளூர் தொகுதியில் பால கணபதி வந்து போட்டியிட இருக்கிறார். வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பால் கனகராஜ் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல திருவண்ணாமலை தொகுதியில் அஸ்வத்தமன் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல நாமக்கல் தொகுதியில் கே பி ராமலிங்கம் வந்து களம் காண இருக்கிறார். இப்படி 15 பேர் கொண்ட பட்டியலை வந்து பாஜகவானது வெளியிட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரையில் வந்து ராம ஸ்ரீனிவாசன் வந்து நிற்க இருக்கிறார். அவர் வந்து திருச்சியில் நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதை திருச்சி சூர்யா கூட அதற்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்து இருந்த ஒரு சூழலும் கூட இருந்தது. இதற்கிடையே வந்து அவர் திருச்சியில் நிற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது ராம ஸ்ரீனிவாசன் வந்து மதுரை தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பிரியன் தென்காசி தொகுதியில் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த, அதாவது அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி வந்து தென்காசி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். இதற்கிடையே அந்த தென்காசி தொகுதி என்பது இரண்டு பேருமே, ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் அதே போல கிருஷ்ணசாமி, இரண்டு பேருமே அந்த பகுதி மக்களுக்கு நல்ல பரிச்சயமான முகமாக இருக்கக்கூடியவர்கள். இதற்கிடையே அங்கே வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவும் என்றே நாம் தெரிய எதிர்பார்க்கலாம். ஜான் பாண்டியன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பின் போது கூட கிருஷ்ணசாமி தனக்கான போட்டியாளர் இல்லை என்று கூட வெளிப்படையாக பேசியிருந்தால் இருந்தாலும் வந்து இரண்டு பேருமே அங்கு பரிச்சயமான முகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அங்கே வந்து கடுமையான போட்டி நிலவும் என்றே எதிர்பார்க்கலாம். அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடு இணைத்த நிலையில் சரத்குமார் வந்து போட்டியிடுவார், விருதுநகர் தொகுதியில் வந்து அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கிடையே தற்பொழுது ராதிகா சரத்குமார் வந்து அங்கே களமிறக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் தொகுதியில் பொன்வி பாலகணபதி வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல நாகை தொகுதியில் பார்த்தோம் என்றால் எஸ்சிஎம் ரமேஷ் வந்து போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிதம்பரம் தொகுதியில் பாஜக கார்த்தியாயினி என்ற பெண் வேட்பாளர் வந்து களமிறக்கப்பட்டு இருக்கிறார். இதே தொகுதியில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, திமுகவில் வந்து கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து தனி சின்னத்தில் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் பிளவங்கோடு தொகுதியில் எஸ்வி நந்தினி வந்து போட்டியிட இருக்கிறார். பாஜக சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. பிளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் பிளவங்கோடு தொகுதியில் வி எஸ் நந்தினி வந்து போட்டியிட இருக்கிறார். பிளவங்கோடு தொகுதியில் வி எஸ் நந்தினி வந்து போட்டியிட இருப்பதாக பாஜகவானது அறிவித்து இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் பிளவங்கோடு சட்டமன்ற வேட்பாளர் வந்து இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அங்கே வந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது வி எஸ் நந்தினி அவர்களுக்கு வந்து அங்கே வாய்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. அதையும் வந்து நாம் பார்க்கலாம். இதற்கிடையே தமிழகத்தில் அந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய 15 வேட்பாளர்களினுடைய பட்டியலானது வந்து வெளியாகி இருக்கிறது. அதில் வந்து நட்சத்திர வேட்பாளர்களாக ராதிகா சரத்குமார், அதே போல கார்த்தியாயினி வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் மதுரை தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன் வந்து போட்டியிட இருக்கிறார். அவர் திருச்சி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் மதுரை தொகுதியில் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல தேவநாதன் யாதவ், கூட்டணி கட்சியை சேர்ந்த தேவநாதன் யாதவ் வந்து சிவகங்கை தொகுதியில் வந்து போட்டியிட இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.